ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்ற நன்றிகள் பல. 24 அக்டோபர் 2021 சண்டே. உலகம் முழுக்க இருக்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் மேலே தங்களோட கவனத்தை செலுத்திட்டு இருந்தாங்க. அது ஏன்னு தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய டைம் மிஷினை 2021 கொண்டு போனோம்னா, அந்த வருஷம் நடந்த ஐசிசி மென்ஸ் 50 ஓவர் வேர்ல்ட் கப்புக்காக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ரெடி பண்ணியிருந்தாங்க. அது என்ன அட்வர்டைஸ்மெண்ட்னு தெரியாதவங்களுக்கு கூட மோக்கா 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 மோக்கான்ற பாட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்படி 4 பக்கமும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்டார்ட் ஆன இந்தியா பாகிஸ்தான் கிளாஷில் டீம் இந்தியா பாகிஸ்தான் அசால்ட்டாக வின் பண்ணியிருந்தாங்க. அடுத்த வருஷமே 2016 T20 வேர்ல்ட் கப் நடக்குது. மறுபடியும் மோக்கா மோக்கா பாடலை உபயோகத்துக்கு வந்து இந்த முறையே இந்தியாவுக்கு தான் வெற்றி. அங்கிருந்து 3 வருஷத்துக்கு பிறகு 2019 இன்னொரு 50 ஓவர் வேர்ல்ட் கப் மேட்ச், இந்த முறையும் காத்து இந்தியா பக்கம் வீசி டீம் இந்தியா அவங்களோட வின்னிங் ஸ்ட்ரீக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. 2019 ரெண்டு வருஷத்துக்கு பிறகு மேலே சொன்ன 24 அக்டோபர் 2021 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில் 2021 T20 வேர்ல்ட் கப் சூப்பர் 12 ரவுண்டோட லீக் மேட்ச்சில் இந்தியா பாகிஸ்தான் மோதிரத்துக்கு தயாராகிறாங்க. விராட் கோலி பாபர் ஆசம் ரெண்டு பேரும் டாஸுக்கு வந்து, விராட் கோலி அப்பவும் போல டாஸில் தோக்க பாபர் ஆசம் பவுலிங்கை சூஸ் பண்ணியிருந்தார். தேசிய கீதம் பாடி முடிச்ச பிறகு மேட்சை பார்க்க ஒட்டுமொத்த இந்தியாவும் டிவி முன்னாடி உட்காந்துருந்தாங்க. ரோஹித் சர்மா பேட்டிங் கிரீஸில் ஸ்ட்ரைக் எடுக்க ஷாஹீன் அஃப்ரிடியோட 1st ஓவர் 1st பாலில் ரோஹித் டக் அவுட் ஆகி போனது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அடுத்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பாகிஸ்தான் இந்த மேட்சை 10 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணி மோக்கா மோக்கா சாங்குக்கு முடிவு கட்டியிருந்தாங்க. இப்போ 10 மாதத்துக்கு பிறகு எந்த கிரவுண்டில் டீம் இந்தியா படுதோல்வி அடைஞ்சிருந்தாங்களோ அதே கிரவுண்டில் அதே பாகிஸ்தான் டீமோட இன்னைக்கு மோத போகிறாங்க. இந்த 10 மாதத்தில் பாகிஸ்தான் டீமில் ஏற்பட்ட மாற்றங்களை விட இந்தியன் டீமில் எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஹெட் கோச் ரவி சாஸ்திரி இல்லை, விராட் கோலி கேப்டன் இல்லை, ஆனால் இந்தியன் ஹெட் கோச்சாக விவிஎஸ் லக்ஷ்மண் மதில் உருவாக்க அதில் இந்தியன் ஃப்ளாகை பறக்க விட கேப்டன் ரோஹித் சர்மா தயாராகியிருக்காரு. இந்த ஏஷியா கப்புக்கு அதே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இந்த முறை கையில் எடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் ரோஹித் சர்மா வர்சஸ் ஷாஹீன் அஃப்ரிடி. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஷாஹீன் அஃப்ரிடி இன்ஜுரினால இந்த டோர்னமெண்ட்டை விட்டு ரூல் அவுட் ஆகியிருக்காரு. இந்தியன் டீம்லையும் பும்ரா இல்லை, ஹர்ஷல் பட்டேல் இல்லைன்னு ரெண்டு டீமோட பவுலிங்குமே வீக்கான தான் தெரியுது. பாகிஸ்தான் ஸ்குவாட்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கூட இல்லைன்றது இந்தியன் பேட்ஸ்மென்ஸுக்கு சாதகமான விஷயம்தான். இந்த ஏஷியா கப்பில் மொத்தம் 6 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேரும் ஃபைனல்ஸ் போக தான் சான்சஸ் அதிகம். அப்படி இல்லாமல் போன டோர்னமெண்ட் மாதிரி பங்களாதேஷ் சர்ப்ரைஸ் பண்ணவும் வாய்ப்பு இல்லாமல் இல்லை. கடைசியாக ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை முகமது அமீர் எடுத்ததை பற்றி பேசுகிறவங்க, ரோஹித் சர்மா முகமது அமீரை பிறந்து கட்டினதை மறந்துடக்கூடாது. ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை ஷாஹீன் அஃப்ரிடி எடுத்ததை பற்றி பேசுகிறவங்க, ஷாஹீன் அஃப்ரிடிக்கு ரோஹித் சர்மா நைட் மேராக இருந்ததை ஞாபகத்தில் வச்சுக்கணும். கடைசியாக நடந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸில் பாகிஸ்தான் இந்தியாவை தோக்கடிச்ச எல்லா மேட்சஸ்லையும் ரோஹித் சர்மா ஏர்லி அவுட் ஆகியிருந்தார். ஆனால் ரோஹித் சர்மா யார் எதை கொடுத்தாலும் அதை உடனுக்குடன் திரும்ப கொடுத்துருவாருன்றதால இந்த ஏஷியா கப் டோர்னமெண்ட்டில் ரோஹித் சர்மா ரிவெஞ்ச் மோடுக்கு மாறி பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டான மேட்சஸையும் டோர்னமெண்ட்டையும் டீம் இந்தியாவுக்கு கண்டிப்பாக வின் பண்ணி கொடுக்கணும்னு எல்லாரையும் போல நான் அவளை காத்துட்ருக்கேன். வெதர் வி வின் வெதர் வி லூஸ் வி ஆர் ப்ரவுட் இந்தியன்ஸ்ன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை ராஜன் டி விஜய் நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.